ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு வின் ராஜாங்கம். எக்ஸ் லவரை பற்றி யோசிக்கிறவங்க, அதாவது அவங்க நம்மளோட பழகின விஷயங்கள், வாழ்ந்த விஷயங்கள், சொன்ன வார்த்தைகள், இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அவங்க திரும்ப நமக்கு தான் வேணும், அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும், அவங்க இல்லைனா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களோட சேர துடிக்கிறவர்கள் ஒரு விஷயம் நினச்சி பார்க்கணும். என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். எக்ஸ் லவர் தான் வேணும், அவங்கள விட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லை, எப்படியாவது நான் அவங்களோட சேர்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு காத்திருக்கிற நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்களை விட்டு போன உங்கள் எக்ஸ் லவர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பா அழகா கேரிங்காக நல்லாவே பழகிட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வதச்சிட்டு எப்படி அந்த விதையை வளர விடாமல் பாதியிலே வெட்டிட்டு உங்களை விட்டுட்டு அவங்க போனது அப்படிங்கிறது, அவங்களுடைய சூழ்நிலை அது இது அப்படின்னு எல்லாம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அவங்க என்ன காரணத்துக்காக போனாங்க, அதில் அவங்க திரும்பி வருவதற்கான சில காரணங்கள் இருக்குது, அல்லது போனவங்க போனது தான் இனி திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அதை யோசித்தாதான் அவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அவங்க வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கிற நம்மளுடைய இந்த கொள்கை சரியானதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதனால் உங்கள் வாழ்க்கை விரயமாயிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டு, அதை பற்றி யோசிக்க முடியும். உங்களால் ஏன் விட்டுட்டு போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படிங்கிறத யோசிக்க முடியும். ஆனாலும் பல பேரால் முடியாது யோசிக்கிறதுக்கு. அவங்க சொல்லிட்டு போன காரணம் அப்படி இருக்கலாம். பல பேர் காரணத்தை சொல்லாமலே போயிடுறாங்க. காரணம் தெரிஞ்சால் தானே ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு யோசிக்க முடியும். அப்போ காரணமே சொல்லாமல் போனவங்களை எப்படி எடுத்துக்கிறது, ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். எதையும் சொல்ல விரும்பாமல் தானே போயிட்டாங்க. உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கலன்னு தானே அர்த்தம். அல்லது ஏதாவது சொல்லி ஒரு நியாயத்தை தேடி போகிறதுக்கு ஒருத்தராத ஆளாக நீங்கள் இருக்கலாம்ல. வந்தோம், லவ் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம், முடிஞ்சது, போயிட்டோம். அதை தவிர அதுக்குள்ளே வேற என்ன இருக்க முடியும்? நீங்கள் தானே எதையோ நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன காரணம்? இது வந்து உண்மையாக காதலிக்கிறவர்களுக்கு காரணம் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி உண்மையாக இருந்தவர்கள் கூட பொய்யான காரணங்களை சொல்லி தான் விலகிறாங்க. அதை என்ன சொல்கிறது? அப்போது காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த காரணங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்மை நம்மளே தேத்திக்கிறதுக்கு தான், அந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு தான், அந்த அழுகையிலிருந்து வெளிவர்றதுக்கு தான், அடுத்த லைஃப்பை பார்க்கறதுக்கு தான். என்ன காரணம் சொல்லிட்டு போனாங்க? ஒருவேளை அவங்க பொய்யான காரணம் சொல்லியிருந்தா அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரணும். நம்மக்கிட்ட போய் பொய் சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி வெறுத்து பேசிட்டாங்களே, நம்மளை தூக்கி எறிகிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களே, எதுக்கு அவங்க அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிருக்கணும், நினைக்கணும். அப்படி நினச்சா ஈஸியாக வெளியே வந்துடலாம். அப்படி நினச்சா அவங்க திரும்ப வேணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் விட்டுடும், அங்கேருந்து ஈஸியாக வந்துட முடியும். ஒருவேளை உங்கள் எக்ஸ் லவர் உண்மையானவங்களாக இருந்து உங்களோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போய் அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு காரணத்தை சொல்லும்போது மனிதாபிமான அடிப்படையில் நம்ம கூட அதை விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி விட்டு கொடுக்குற காதல்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேர், சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பொய்யா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே உண்மையாக காதலிக்கிறது இல்லை, அந்த காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதும் இல்லை. ஸோ அதனால் அப்படியெல்லாம் கூட நம்ம யோசிக்க தேவையில்லை. காரணங்கள் தான், சூழ்நிலைகள் தான், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ வருஷம் பழகிருக்கீங்க அந்த காதலில் அவங்களோட, இவ்வளோ வருஷம் பழகிற உங்களுக்கு தெரியாதா அவங்க எந்த நோக்கத்தில் அந்த காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னு? கண்டிப்பாக அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜென்டிலாக நடந்துக்கிறது தான் பக்குவப்பட்ட மனசுக்கும் நல்ல பாசிட்டிவான திங்கிங்கை யோசிக்கிற உங்களுக்கும் சரியானதாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவர் வேணும், அவங்களோட தான் வாழணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருக்கிற நீங்கள் அவங்க சொல்லிட்டு போன காரணங்களை யோசிங்க. அவங்க இப்போ எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு யோசிங்க.
அந்த காரணங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த காரணங்கள் எல்லாமே தப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்திரமான நல்ல முடிவை எடுங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி, போனவங்களை பற்றி விட்டுருங்க. போனவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்க தான் உங்களை விட்டால் இங்கே யாரும் இல்லை. ஸோ எக்ஸ்லவர் தான் வேணும், அவங்களோட தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு தகுதியானவங்களான்னு பாருங்கள். அல்லது அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தகுதியான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தை பாருங்கள். யாரும் காலத்தை கடத்த வேண்டாம். அவங்களுக்காக, ஏமாற்றிட்டு போனவங்களுக்காக, விட்டுட்டு போனவங்களுக்காக, வேண்டாம் அப்படின்னு சொல்லாமலே சொல்லிட்டு போனவங்களுக்காக நீங்கள் இன்னமும் காத்திருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.